Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே கார சாரமான நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நண்டு குழம்புக்கு தேவையான பொருட்கள் மசாலா என்னென்னு பார்த்துடலாம். நான் 10 நண்டு எடுத்து நல்லா ஓடுலாம் நீக்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா மிக்சி ஜாரில் அடித்து எடுத்துக்க போகிறேன். ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 தேங்காய் பத்தை எடுத்து வச்சிருக்கேன், 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். மாத்தியாச்சு. இப்ப இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகு வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுன்றீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகு தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். ஏன்னா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் கடுகுளுத்த பருப்பு சேர்த்துக்கிறேன். அது நல்லா பொரியுது. இப்போ 1 கொத்து கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளி பேஸ்ட், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை கொதிக்க விடணும். ஒரு 4 நிமிஷம் நல்லா அதை வைப்போம். ஏன்னா நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுவோம். பாருங்க, 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க தேங்காய் மசாலா வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். நான் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே மிளகு வர சேர்த்துருக்கோம், காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் நண்டு போட்டு நண்டு நல்லா வெந்து வரணும். அதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா கொதிக்க விடணும். நான் ஒரு இப்போ தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விட போகிறேன். இந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு தட்டு போட்டு மூடியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிக்குது, அதோடய பச்சை வாசனைலாம் போயிருக்கும். இப்போ வந்து நம்ம நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நான் ஒன்று ஒன்றா எடுத்து போடுறேன். எல்லா நண்டையும் சேர்த்தாச்சு. இப்போ இன்னொரு மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணலாம். நண்டு நல்லா வேகணும். ஒரு பிளேட் போட்டு மூடியாச்சு. 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா குழம்பு திக்காயிருச்சு. நம்ம ஆஃப் பண்ணோம்னா இன்னும் இதை விட கொஞ்சம் திக்காகும். ஆற ஆற நல்லா திக்னஸ் கொடுக்கும்.
ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறேன். நம்ம வந்து மிளகுத்தூள் மிளகு அதிகமாக சேர்த்துக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நண்டு பொதுவாகவே சொல்லுவாங்க சளிக்கெலாம் ரொம்ப நல்ல சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மிளகுத்தூள் அதிகமாக சேர்த்துருக்கனால நல்லா சளி பிடிச்சிருக்கவங்களுக்கு நல்லா கேட்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு, அவ்வளோதான். நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கார சாரமான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீ கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இட்லி தோசை சாப்பாடு எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.